பாதி ஆடை பாதி, ஆளுமையின் கண்ணாடி ஆடை, தனி மனித சுதந்திரம், தனக்கு விருப்பமான உணவு, மொழி, இருப்பிடம், வசதிகள் என அமைத்துக் கொள்ள சுதந்திரம் இருக்கும் பொழுது ஆடை விடயம் மாத்திரம் ஏன் இவ்வளவு பிணக்கு? இன நல்லிணக்கத்திற்கு ஆடை தடையா? இல்லை, மதத்தை தாண்டி சக மனிதனாக சிந்திப்போமானால் ஆடை ஏன் அணிய வேண்டும்? மறைத்தலுக்கு, எதை மறைக்க? பிறர் எதை நம்மில் பார்க்கக்கூடாதோ, எது தனக்கு மட்டும் உரித்தோ அதை மறைக்க. ஆம், அதுதான் மானம். வேறு சூழலின் தன்மைக்கேற்ப தன்னை பாதுகாத்து கொள்ள என்பார்கள். சூடு குளிர் மாத்திரம்தான் சூழலின் தன்மையா? இல்லை, பிறர் பார்வை எனும் சுட்டரிக்கும் சூரியனிலிருந்து வரும் மோகக்கீற்றுக்கள் பெண்மையை தாக்காமல் காப்பதற்கும் ஆடையொரு வேலிதான். ஆடை அணிந்தும் சில பெண்கள் நிர்வாணமாக இருப்பதை போன்றிருக்கும். உடலின் வண்ணத்தையொத்த மெல்லிய ஆடைகள், ஆண்களைப் போல் பெண்கள் ஆடை அணிவதும், அகம்பாவம், பகட்டுடைய ஆடைகளை அணிவதும், நாகரீகம் எனும் பெயரில் கண்ணிய பொருளாக இருக்க வேண்டிய பெண்மை காட்சி பொருளாக மாறியதும், சமூகத்தில் அரசியல் மதவெறி போன்ற சில பல போதையுடைய கண்களின் பார்வையே அன்றி வேறில்லை. இறைவனின் படைப்பில் பெண்கள் மென்மை அழகு என எதிர்பாலினத்தை கவரும் வண்ணமாகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான். மதம் எதுவாயினும் பெண்மையை மதிப்பதையே வலியுறுத்துகிறது. ஆடை பெண்மைக்கு வேலி. பூரணமாக தன்னை மறைத்து செல்வது அதுவும் ஒரு சுதந்திரம், தனது உரிமை. தன்னால் அடையாளத்தை காட்ட வேண்டிய தருணங்களில் சமூகத்திற்கு தன் முகத்தை காட்டி சாதனை படைத்த பெண்களும் எம்மில் இல்லாமல் இல்லை. அழகிலும் அழகு, மறைத்தலின் அழகே அழகு. கொரோனா கால ஆடை, சமூக இடைவெளி பேணி தொற்றிலிருந்து சமூகத்தை காக்க அணிந்த ஆடை எது? மதத்தை தாண்டிய அறிவியல் சிந்தையில் படவில்லையா? வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பதே சிறப்பு.